ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செஃப் முகேஷ் அழகிரி. தினமொரு சமையல் நிகழ்ச்சியில் நம்ம தினமும் ஒரு அசத்தலான டிஷ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கின் க்ளோயிங் பூஸ்டர் ஒன்று பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ஆப்பிள், பச்சை திராட்சை, கிருணி பழம். முதல்ல வந்து ஆப்பிளை ஸ்கின் அவுட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி கிரேப்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மஸ்க் மலானே சீடு ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த சென்டர் சீடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஸோ இது ஒரு மீடியம் டைசஸாக கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கிருணி பழத்தை சீடை எடுத்துகிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்குவோம். ஸோ இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான சம்மர் ஃப்ரூட்டு. ஸோ உங்களுக்கு இனிமேல் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதையும் ஒரு மீடியம் டைசஸாக கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஆல்ரெடி இந்த பச்சை திராட்சையை நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த மூணு ஃப்ரூட்லேயும் வந்து சுகர் கண்டெயின் வந்து ஆல்ரெடி நல்லா இருக்கனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த பூஸ்டரோட வேல்யூவே உங்களுக்கு போயிடும். ஸோ மூணு ஃப்ரூட்டை நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சுகர் இதிலேயே கரெக்டாக கிடச்சிரும். கட் பண்ணியிருக்க அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வாட்டரி ஆகிடும். நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஆப்பிள்ஸ் மறுபடியும் ஸ்கின் அவுட் பண்ணிட்டு இது மேலே அப்படியே வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லுக் இருக்கும். ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் முன்னாடியும் எடுத்துக்கலாம், பின்னாடி எடுத்துக்கலாம். நீங்கள் வாரத்தில் மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் நல்லா உங்களுக்கு க்ளோ ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு அசத்தலான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.